ஒரு சிறிய குடும்பம், அம்மா அப்பா ஒரு பிள்ளை. அவர் வந்து ராணுவத்திலே வேலை செய்யக்கூடியவர், வேலை செய்து உயிர் வந்துட்டாரு. அவர் கிடைத்த அந்த பணத்துல வந்து ஒரு சிவன் கோயிலை கட்டினாரு. அழகா சிவன் கோயில் நல்லா கட்டினாரு. கட்டி ஒரு 15-20 வருஷம் அவர் வேலை செஞ்சாரு அந்த கோயில்ல. அவரே எல்லா வேலையும் நின்று செஞ்சாரு. மகன் அதுல ஈடுபாடே கிடையாது. அதுல ஒரே ஒரு பையன் தான், ஈடுபாடே கிடையாது, பக்தின்றதே இல்லை. அவருக்கும் இவருக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. அப்படி ஒரே ஒரு பையன் தான், நல்ல செல்லமா வளர்த்தாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இவருக்கு வயசாக போச்சு. 60 வயசுலேருந்து 20-25 வருஷம் வேலை செஞ்சாரு. 85 வயசு ஆகி போச்சு. அவனால அந்த கோயில் வச்சு இப்ப நடத்த முடியல. எந்த ஒரு விசேஷம் திருவிழாக்கள் எதுவும் இருந்தாலும் சரி அவனால நடத்த முடியல. மகனை கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா எனக்கு வயசாகி போச்சு, வருகின்ற நாட்களில் இந்த கோயில் வந்து நல்லபடியா கட்டி காப்பது ஒரு பொறுப்பு தான் இருக்குது. அதனால இந்த கோயிலுக்கு ஈடுபாடு வச்சு கடல் மீது பக்தி செலுத்தி இந்த கோயில் விசேஷ நாட்கள் எதா இருந்தாலும் சரி நீதான் நடத்தணும் அப்படின்னு சொல்ற. அப்படி அவன் காதலே போட்டுக்கல. அவன் பாட்டுக்கு போறான், வரான் செய்தமே அவன் கண்டுக்கல. உடனே சிவன் கிட்ட போயிட்டு முறையிடுற. அப்படி சிவபெருமானே, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு தொண்டு செஞ்சேன், உனக்கு நான் கோயிலே கட்டி வச்சேன், நான் பெருமைக்கு சொல்லல, நான் கோயில கட்டினேன், தொண்டு செஞ்சேன், இது வரைக்கும் நான் ஓய்வில் இருக்கனால என்னால முடிவு தொண்டெல்லாம் உனக்கு செஞ்சேன், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள, அந்த புள்ளிய நீயா மனசுல நுழைஞ்சி இந்த கோயிலுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வைக்கணும், அது உன்னுடைய பொறுப்பு தான். நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவன் கேட்கிற மாதிரி இல்ல, கேட்கல. நீ அவன் மனசுல நுழைஞ்சு இதையெல்லாம் நீ செய்ய வைக்கணும் அப்படின்னு தினமும் போவாரு, கோயிலை வேண்டுவாரு, மகனுக்கும் சொல்லுவாரு. மகனுக்கு காதல போட்டுக்க மாட்டான், சிவனுக்கு போய் தினமும் முறையிடுவாரு. இப்படியே கொஞ்ச நாள் போக போக அவருக்கு உடல்நிலை சரியில்லை, நடக்க கூட முடியா சொல்ல வீட்டிலேயே இருந்துட்டார். ரொம்ப வேதனைப்படுறாரு. சிவன் கோயிலுக்கு போய் பாக்குறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாரு. மகனுக்கு அப்ப கூட கொஞ்சம் கூட காதல போட்டுக்கல. அப்பா செஞ்சாரே நான் போய் செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட காதலே போட்டுக்கல. அப்படி என்னாச்சே ஏதாச்சே தெரியல. அப்பானால போக முடியல, வயசு ஆயிடுச்சு. மகன் யோசனை பண்றான், சரி அப்பா வந்து இது மாதிரி இவ்வளவு பெரிய கோயில கட்டி வச்சாரு, அப்பா எவ்வளவோ சொன்னாரு, நாம தான் வந்து செய்யல, இது மேலுக்காவது நம்ம அந்த பொறுப்பு ஏத்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நினைக்கிறான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நினைக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு விட்டிருந்த விசேஷம் எல்லாம் அவனே அவங்க பையனே வந்து எல்லாரும் கூப்பிடா. அப்படி விசேஷம் யாராரு வந்தாங்க அவங்களெல்லாம் கூப்பிடுற. அப்படி ஐயா வாங்க, என்னப்பா விசேஷம் அப்படின்னு கேக்குற. அப்படி எங்க அப்பானால முடியல இதுமேலுக்கு, இதுமேலுக்கு நான் தான் செய்யணும், வாங்க. எங்க அப்பா இருந்தபோது நீங்க எல்லாம் எப்படி செஞ்சீங்களோ அதே போல எங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு யாராரு வந்து முக்கியமா இருக்காங்களோ அவங்கெல்லாம் போய் முறையிடுறா. அப்படி ரொம்ப சந்தோஷம்பா, ஏதோ இந்த அளவுக்காக புத்தி வந்திருக்குதே, நாங்களும் உனக்கு எவ்வளவு சொன்னோம், அப்பா பின்னாடி நீதாம்பா செய்யணும் சொன்னோம், ஆனா நீ கேட்கல, இன்னைக்கு நீயாவே வந்திருக்கிற, கண்டிப்பா நான் கண்டிப்பா வந்து நாங்க செய்யறோங்கப்பா அப்படின்னு வாக்குறுதி விட்டாங்க. இது நீயா வரல, இது அந்த சிவபெருமானே உன் உள்ளத்தில் நுழைந்து எல்லாரும் அழைக்க சொல்லி கட்டளை ஏற்றுகிறார், அதனாலதான் வந்திருக்கிற, நீயா வரல அப்படி சொன்னோடனே அவர் சிரிக்கிறாரு. சரி சாமி அப்படியே ஆகட்டும், பரவாயில்ல, நீங்க எல்லாம் வாங்க வந்து செய்யுங்க, ரொம்ப விசேஷம் செய்யுங்க, என்னால முடிஞ்ச உதவி எல்லாம் உங்களுக்கு நான் செய்யறேன் அப்படின்னு செய்யறாரு. அப்போ வீட்டில் இருக்கிற பெரியவருக்கு சந்தோஷம், நாம் சிவனில் முறையிட்டோம், இன்னைக்கு என் மகன் செய்ய ஆரம்பிக்கிறான். இது காரணம் சிவபெருமானே, என்னால ஒண்ணும் கிடையாது, மத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஊரெல்லாம் சொல்லி பார்த்தாங்க ஒண்ணுமே செய்யாது, இன்னைக்கு எங்க பையன் சிவன் கோயிலுக்கு விசேஷம், ஊரெல்லாம் கும்பிக்கிறான் இல்லையா, இது யாருடைய கட்டளை? அந்த பகவான் கருணையே கருணை, அவன் இல்லாமல் ஓர் அணுவும் அசைவே அசையாது. முரட்டுத்தனமான இந்த பையனை திருத்திய வாத வைப்பன் அந்த சிவபெருமானே. அவனை விட்டால் வேறு யாரு? சிறப்பான முறையில் எல்லாரும் அழைச்சாப்படி அபிஷேகம் ஆராதனை நல்ல செஞ்சாப்படி, பெத்தவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்பா நமக்கு பொறுப்பு விட்டுச்சப்பா, அந்த கோயில் எங்கோ அப்படியே இருந்துருமோன்னு பயந்து இருந்தேன், இன்னைக்கு எங்க பையன் பொறுப்பு ஏத்துக்கணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு பெத்தவங்க சந்தோஷப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எல்லா வல்ல இறைவன் இம்பெருமான் சிவபெருமானே காரணம். அவனை நம்பு, உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார். கடைசி வரையில உறுதியாக நம்பு, உன் கட்டளை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பான நிறைவேற்றுவார். ஆனால் பொறுமையாக